சென்னை கோவை மதுரை உள்ளிட்ட பெருநகரங்களில் மீன் வளர்ச்சிக் கழகத்தின் மூலம் மக்களுக்கு தரமான மீன்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் கூறியுள்ளார். சென்னை சேத்துப்பட்டு அருகே பசுமை பூங்கா வளாகத்தில் நவீன மீன் விற்பனை நிலையத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் சமூக நீதியை நிலைநாட்ட மாநில அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். கொரோனா தடுப்பு மருந்து அவசியத்தை கருத்தில் கொண்டு மக்களின் நலனை காக்க மாநில அரசு வேண்டிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். மருத்துவ மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு வழங்கும் மசோதாவின் மூலமாக 303 அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவ படிப்புக்கான இடங்கள் கிடைக்கும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அரசு நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஏழை மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மாணவர்களின் நலனில் அக்கறை கொண்டு மாநில அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். நீட் தேர்வு பயிற்சி அளிக்க தனியார் அமைப்புகளுக்கு அனுமதி வழங்கப்படாது என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பத அளவை 22% உயர்த்த மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் இதனை ஆய்வு செய்ய மத்திய குழு நாளை தமிழகம் வரவுள்ளதாக நுகர்பொருள் வாணிபக் கழக நிர்வாக இயக்குநர் சுதாதேவி கூறியுள்ளார். தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய குழு நாளை தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக கூறினார். புதிய மின் இணைப்பு பெற கட்டட பணிகள் முடிப்பு சான்றிதழ் கட்டாயம் என்ற உத்தரவை திரும்பப் பெற்று தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் பிறப்பித்த ஆணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனு நீதிபதிகள் பார்த்திபன் மற்றும் சுவாமிநாதன் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசும் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகமும் இது தொடர்பான மனுவிற்கு பதிலளிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். அரசு மற்றும் தனியார் நிலங்களில் உரிய அனுமதியின்றி கட்டட பணிகள் மேற்கொள்வதை தடுக்க அந்த கட்டடங்களுக்கு மின் இணைப்பு குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்புகள் வழங்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் 2018 உத்தரவு பிறப்பித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னை நகர மத்திய கோட்ட அஞ்சலகங்களின் மூத்த கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இம்மாதம் 27ஆம் தேதி குறைதீர்வு முகாம் நடைபெறவுள்ளதாக தலைமை அஞ்சலக அதிகாரி செய்தி வெளியிட்டுள்ளார். மத்திய கோட்ட அஞ்சலகங்கள் வாயிலாக மணி ஆர்டர் பதிவு தபால் சேமிப்பு வங்கி முதலிய தபால் சேவைகளை பெற்று வரும் பயனாளிகள் சேவைகளில் ஏதேனும் குறைகள் இருப்பின் அவற்றை நேரிலோ அஞ்சல் மூலமாகவோ மின்னஞ்சல் வாயிலாகவோ மத்திய கோட்ட அஞ்சலகங்களில் மூத்த கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. மின்னஞ்சல் அனுப்ப விரும்புவோர் devochennaicitycentral.tn@indiapost.gov.in என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பிச்சினிக்காடு எனும் கிராமத்தில் விவசாய நிலத்திலிருந்து பழங்கால உலோக சிலைகள் கலையங்கள் 27 பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன. விவசாயி லெனன் என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் கொய்யா பயிரிடுவதற்காக தோண்டப்பட்ட போது 4 சாமி சிலைகள் உட்பட பழங்கால பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டது. இவை அனைத்தும் பட்டுக்கோட்டை வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன. 2019-20 நிதியாண்டிற்கான சான்றொப்பம் இடாத 11,58,000 ரயில் ஊழியர்களுக்கு 78 நாட்களுக்கு இணையான ஊக்கத்தொகை வழங்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே அமைச்சகத்தின் கோரிக்கையை ஏற்று மத்திய அமைச்சரவை உற்பத்தியோடு இணைந்த 78 நாட்களுக்கு இணையான ஊக்கத்தொகை வழங்கிட ஒப்புதல் அளித்தது. இதற்கான நிதி செலவினம் 2081.68 கோடியாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது.